நாடெங்கும் தடை உத்தரவு, மக்கள் நடமாட்டத்திற்கு தடை, தடையில்லாமல் மது விற்பனை, விரட்டி பிடித்த காவல்துறை, பாராட்டும் பொதுமக்கள். நாடு முழுவதும் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கை பயன்படுத்தி 150 ரூபாய் மதிப்புள்ள மதுபான பாட்டில்களை மண்ணில் பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்க முயற்சி செய்த நெல்லை பேட்டையைச் சேர்ந்த பார் உரிமையாளர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டனர். மேலும் இருவரை போலீசார் தேடி வரும் நிலையில் மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 500 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நெல்லை பேட்டை எம்ஜிஆர் நகர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் மதுபான விற்பனை கூடம் அமைந்துள்ளது. அங்கு பிச்சுமணி என்பவர் பார் நடத்தி வருகிறார். 24ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அன்று முதல் மதுபான கடைகள் இயங்க அரசு தடை விதித்து உத்தரவிட்டது. இந்நிலையில் நெல்லை பேட்டை எம்ஜிஆர் நகர் பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் மதுபான கடையில் ₹150 மதிப்புள்ள மதுபானங்களை 300 முதல் 400 ரூபாய் வரை விற்பனை செய்ய திட்டமிட்டு பாரின் ஒரு பகுதியில் குழி தோண்டி மூடைகளில் கட்டி சுமார் 500க்கும் மேற்பட்ட மதுபாட்டில்களை புதைத்து வைத்துள்ளனர். கள்ளத்தனமாக மதுபான விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நெல்லை பேட்டை போலீசார் எம்ஜிஆர் நகரில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது மதுபான பாட்டில்கள் குழியில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் பாரின் தரைத்தளத்தை தோண்டிய பொழுது மூடை மூடையாக மதுபாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து பேட்டை போலீசார் எம்ஜிஆர் நகர் டாஸ்மாக் பாரில் உரிமையாளர் பிச்சுமணி மற்றும் கடை ஊழியர் மாரிமுத்து ஆகியோரை கைது செய்து அழைத்துச் சென்றனர். பார் தரைதளத்தில் தோண்டி எடுக்கப்பட்ட சுமார் 500 பாட்டில்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து மேலும் இருவரை தேடி வருகின்றனர். என்ன ஒரு வில்லத்தனம்!